ஐ வெல்கம் ஏ டு தி சேனல் சென்டாக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டு சேனல்ஸ் வீடியோஸையும் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும் வேரியஸ் மெத்தட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இங்கிலீஷ் ரீடிங் இருக்குது லிசனிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அதாவது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி எழுதுறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன் அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும் அதுக்கு உண்டான வார்த்தைகள் கொடுத்துருப்பேன் பட் ஷஃபுல்லாக இருக்கும் எந்த வேர்பு எந்த சப்ஜெக்ட் முதல்ல வரணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு ப்ராப்பராக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வேலை அழகாக இருக்கிறது யுவர் ஒர்க் இஸ் பியூட்டிஃபுல் அதுதான் இந்த சென்டென்ஸ் பட் நான் அதை சஃபல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இட் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது அப்போ ஆன்சர் எப்படி வரும் இட் ஈஸ் யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க் ஸோ எந்த வேர்டையும் நான் ஆட் பண்ணலை எந்த வேர்டையும் ரிமூவ் பண்ணலை இருக்கிற வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்கள் வேலை அழகாக இருக்கிறது யுவர் ஒர்க் இஸ் பியூட்டிஃபுல் அதே மாதிரி இட் ஈஸ் யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க் இது உங்களுடைய அழகான வேலை இட் இஸ் யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க் இதே மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க அவர்கள் இடைவிடாது தொடர்ந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இடைவிடாது தொடர்ந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இது தான் நீங்கள் சென்டென்ஸாக எழுத போகிறீங்க இங்கிலீஷ் சென்டென்ஸாக அதுக்கு உண்டான வார்த்தைகள் மேலே கொடுத்துருக்கேன் ஷஃபில் ஆயிருக்கு அதாவது கலந்துருக்கு எந்த வார்த்தை முதல்ல வரும் எந்த வார்த்தை அடுத்து வரும் அப்படிங்கிறத பொறுமையாக கண்டுபிடிங்க உங்களால் ஈஸியாக அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சேண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி ஓகே எந்த வேர்ட் முதல்ல வரும் எந்த வேர்ட் அதுக்கு அடுத்து வரும் வேர்பு எங்கே வரும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ மாடல் வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸ் இதெல்லாம் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது ஈஸியாக வரும் நிறையா இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும் தே ஹியர் சாங்ஸ் கண்டினியூஸ்லி வித்தவுட் எனி பிரேக் இந்த கண்டினியூஸ்லி அப்படிங்கிற வார்த்தை அட்வேர்ப் அது முன்னாடியும் வரலாம் லாஸ்ட்டும் வரலாம் கண்டினியூஸ்லி they ஹியர் சாங்ஸ் without எனி break அந்த மாதிரி எழுதலாம் they ஹியர் சாங்ஸ் without எனி பிரேக் கண்டினியூஸ்லி இந்த மாதிரி கடைசியும் கொண்டு போகலாம் ஸோ அந்த கண்டினியூஸ்லி அப்படிங்கிற வார்த்தை அட்வ அதாவது ஒரு வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை ஸோ இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் அதனால் முதல்லையும் வரலாம் லாஸ்ட்லேயும் வரலாம் சென்டர்லேயும் வரலாம் பணம் சேமிப்பது என்பது முக்கியமாக முக்கியமானதாக இருக்கிறது இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க சேவ் இட் டூ மணி அப்படின்னு ஷஃபில் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் வேர்ட்ஸை எந்த வேர்டு ஃபஸ்ட் வரும் எந்த வேர்டு அதுக்கு அடுத்து வரும் வேர்ப் எங்கே வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சின்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த சென்டென்ஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருக்குது அதாவது வேர்புக்கு முன்னாடி டூ வந்திருக்கு பாருங்கள் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி ஓகே இந்த சென்டென்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடி நான் இன்ஃபினிட்டிவ் ஜெரன் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் அதை பார்த்தவங்களுக்கு இது தெரியும் இதவே ஜெரனில் எழுதணுன்னா அந்த டூவை ரிமூவ் பண்ணிடணும் சேவ் அப்படிங்கிற வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் சேவிங் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இட்டையும் ரிமூவ் பண்ணிடணும் சேவிங் மணி இஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக வேறு வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய தாட்ஸை இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும் பேசுகிறப்ப ஓகே இப்போ ஒரே நேரத்தில் ஜெரன்லையும் பார்த்தாச்சு இன்ஃபினட்டிவ்லையும் பார்த்தாச்சு அனைத்து பொருட்களையும் கட்டி தயார் செய் எல்லா பொருட்களையும் பேக் பண்ணு எல்லா திங்ஸையும் பிளாக் பேக் பண்ணி ரெடியாரு இதைத்தான் நீங்கள் எழுத போகிறீங்க இது சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸ் அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஓகே ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ்னு சொன்னேன் ஸோ அந்த சென்டென்ஸில் கெட் பேக் இந்த ரெண்டுமே வேர்ப்ஸ் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை பேக் ஆல் திங்ஸ் அண்ட் கெட் ரெடி ஓகே பேக் ஆல் திங்ஸ் அண்ட் கெட் ரெடி அனைத்து பொருட்களையும் கட்டி தயார் செய் விண்ணப்பத்தை கொடுக்கும் முன் விவரங்களை சரிபார்க்கவும் இப்போ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எழுத போகிறீங்க வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் எந்த வேர்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம் எந்த வேர்டையும் ஆட் பண்ண வேண்டாம் இருக்கிற வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க வெரிஃபை த டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் த ஃபார்ம் பி சைலண்ட் சப்மிட்டிங் த ஃபார்ம் வெரிஃபை த டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் த ஃபார்ம் விண்ணப்பத்தை கொடுக்கும் முன் விவரங்களை சரிபார்க்கவும் நீங்கள் மரங்களை வெட்டினால் நாம் அனைவரும் பாதிப்படைவோம் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எழுதுனா எப்படி இருக்கும் கொடுத்துருக்குற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க எந்த வேர்டையும் ரிமூவ் பண்ண வேண்டாம் எந்த வேர்டையும் ஆட் பண்ண வேண்டாம் இருக்கிற வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் கண்டிஷன் வச்சு இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு இஃப் யூ கட் த ட்ரீஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் சஃபர் நீங்கள் மரங்களை வெட்டினால் நாம் அனைவரும் பாதிப்படைவோம் இஃப் யூ கட் த ட்ரீஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் சஃபர் இதே மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சென்டன்சஸ் நம்ம கேஷுவலாக பேசுவோம் சாதாரணமாக நம்ம தமிழில் பேசுகிறப்பவே இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ஸோ நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவர் கூப்பிடும் முன் நான் அவரை கூப்பிட போகிறேன் அவர் கால் பண்ணுறதுக்குள்ள முன்னாடி நான் அவருக்கு கால் பண்ண போகிறேன் ஸோ கொடுத்துருக்குற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு வேர்டை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும் அடுத்து வேர்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே போதும் ஹெல்பிங் வேர்பா மாடல் வேர்பா அப்படிங்கிறத பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஆம் கோயிங் டு கால் ஹிம் அவர் கூப்பிடும் முன் நான் அவரை கூப்பிட போகிறேன் இதில் நான் அவரை கூப்பிட போகிறேன்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் ஸோ தமிழுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு இங்கிலீஷுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு அதில் தான் அந்த கன்ஃபியூஷன் வரும் எந்த சென்ட் எப்படி பேசுகிறது எதை முதல்ல கொண்டு வரது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும் ஸோ ஐ எம் கோயிங் டு கால் நான் அவரை கூப்பிட போகிறேன் ஓகே பிஃபோர் ஹீ கால்ஸ் அவர் கூப்பிடும் முன் இந்த இடத்துல ஹீ கால்ஸ் அப்படின் இருக்கு பாருங்க அது ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் ஹீ ஷி இட் அப்புறம் சிங்குலர் சப்ஜெக்ட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுனாலே வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறோம் இதை ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஐ ஆம் கோயிங் டு கால் ஹிம் பிஃபோர் ஹீ கால்ஸ் அவர் கூப்பிட புண் நான் அவரை கூப்பிட போகிறேன் இதே மாதிரி சென்டென்சஸ் நிறைய நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் இருக்குது ஸோ சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலையும் பாருங்கள் அந்த அதில் இருக்கிற வீடியோஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்